சென்னை திருவான்மையூரில் இருக்கும் கலாஷேத்ராவில் வட மாநிலங்களின் கைவினை மற்றும் பாரம்பரிய பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனின் வளாகத்தினுள் நுழைந்தவுடன் நாம் பார்க்கும் காட்சி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் ஹிந்தி டப்பிங் நாடகங்களின் மார்க்கெட் லொகேஷனை போல் காட்சியளித்தது. இந்த வணிக விழாவில் நுழையும் போது மரத்தாலான விநாயகரின் வரவேற்பை கடந்துதான் உள்ளே நுழைய முடியும். விஸ்தாரமாக இருக்கும் இந்த இடத்தில் சுமார் 100 கடைகளுக்கும் மேலாக இருந்தன. குழந்தைகளுக்கான மர விளையாட்டு பொருட்கள், கலைநயத்துடன் தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள், நுணுக்கங்கள் மிகுந்த சிலைகள், பூஜை பொருட்கள், அணிகலன்கள் போன்றவை இருந்தன. குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து வந்திருந்த கலைஞர்கள் அவர்கள் தங்கள் கையால் தயாரித்த பொருட்களை பற்றி விவரித்தவாறு வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். கைவினை பொருட்கள் மற்றும் கலைநயமிக்க தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு எப்பவுமே மக்களிடையே வரவேற்பு இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு ஞாபகப்படுத்தியது. இங்கே 120 ஸ்டால் இருக்குது. நிறைய ஸ்டேட் இருந்தா வந்திருக்காரு. அண்ட் இங்கே ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு குஜராத் இந்த ஹேண்ட் பேக்ஸு, கலம்காரி ஃப்ரம் ஆந்திரா, ஹுப்ளி சாரீஸு அண்ட் சென்பட்னா டாய்ஸ் ஃப்ரம் கர்நாடகா, அப்புறமா டெரக்கோட்டா ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், அப்புறமா படா ஐ மீன் ஒட் யூஸ் ஏ சாரீஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இக்கத், போச்சம்பள்ளி அண்ட் நிறைய ஐட்டம் இருக்காரு. இங்கே சென்னையில் நிறைய கஸ்டமர்ஸு நம்மளுக்கு வந்து இங்கே என்கரேஜ் பண்ணியிருக்காரு. பல பொருட்கள் விற்கப்படும் இந்த இடத்தில் உணவுப் பொருட்களுக்கும் பஞ்சமில்லை. இங்கு வட இந்திய உணவுகளான சாட், மோமோ உட்பட பிரெஞ்சு உணவு கடைகளும் இருந்தன. ஞாயிறு வரை நடைபெறும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனையை பொதுமக்கள் பலர் வந்து ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.